ஏசு கிறிஸ்துவின் நீ ஏ நாமத்தினால இந்த மாலைப்பொழுதில் என்னோடு கூட இணைந்து இருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களை வரவேற்கிறேன் உங்களை எல்லாரும் பார்ப்பது ஒரு பெரிய சந்தோஷம் அம்மேன் அநேகர் மிகுந்த ஆர்வத்தோடு கத்துடைய வார்த்தையை தியானிக்கும்படி இந்த மாலைப்பொழுதில் என்னோடு கூட இணைந்து இருக்கிறீங்க கத்தரு உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஒருவேளை இன்றைக்கு தான் எங்களோடு கூட புதிதாக நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நேற்று தினத்திலிருந்து நியூ கவனன் த நியூ கவனன் புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் கத்துடைய வசனங்களை நாங்கள் தியானித்து வருகிறோம் ஸோ இட் இஸ் அ சீரியஸ் ஆஃப் சர்மன் இது ஒரு தொடர் செய்தியாக அல்லது தொடர் வேத பாட வகுப்பாய் இருக்கிற அப்படின்னால இதனுடைய ஒவ்வொரு செஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை முதலில் நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எவ்ரி செஷன் இஸ் அம் அன் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஒரு முறை சொன்னதை திரும்ப இன்னொரு முறை சொல்லுவதற்கு நமக்கு நேரம் இல்லை ஒருவேளை இன்றைக்கு புதிதாக இணைந்திருப்பீர்கள் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் செஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் என்றால் தாராளமாக என்னுடைய யூடியூப் யூடியூப் பேஜுக்கு போய் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த செய்திகளை கேட்கலாம் பாஸ்டர் ஜான் ரூபன் என்று நீங்கள் யூடியூப்பில் அடித்தீங்கன்னா இந்த செய்திகள் வரும் ஆகவே நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் காரணம் என்ன த நியூ கவர்னன்ட் அப்படின்ற ஒரு செய்தியை வேதாகமத்தை அதனுடைய ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலிருந்தும் நாம் என்ன செய்யப்பறோம் தியானிக்க போகிறோம் குறிப்பாய் புதிய உடன்படிக்கை என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் அது புதிய ஏற்பாடில் ஏசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மறித்ததினால மீன் செய்து கொண்ட உடன்படிக்கை உண்மைதான் ஆனாலும் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் நியூ டெஸ்டமெண்ட் இஸ் அபவுட் தி நியூ கவனன்ட் அண்ட் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் தி ஓல்டு கவனன்ட் என்கிறது போல் நாம் நினைத்து கொள்கிறோம் இல்லவே இல்லை புதிய உடன்படிக்கையை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா உடன்படிக்கைகளை குறித்தும் நமக்கு என்ன இருக்க வேண்டும் தெளிவு இருக்க வேண்டும் அன்லஸ் அதர்வைஸ் ஐ மீன் இஃப் யூ ஹாவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் எவ்ரி கவனன்ட் இன் த பைபிள் யூ கே அண்டர்ஸ்டாண்ட் த நியூ கவனன்ட் ஆகவே ஒன்று இரண்டு நாட்களுக்கு உடன்படிக்கைகளை குறித்து நான் பேச போகிறேன் ஜென்ரலாக வாட் இஸ் கவனன்ட் என்றும் ப்ளஸ் அதோடு கூட சேர்ந்து தேவன் மேன் மனிதனோடு கூட உறவாடும்படி மனிதனோடு கூட அவர் செய்து கொண்ட உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் தனித்தனியாக நாம் என்ன போகிறோம் தியானிக்கப் போகிறோம் ஏன்னா அவைகள் ஒவ்வொன்றிலும் புதிய உடன்படிக்கைக்கான சத்தியங்கள் ரகசியங்கள் என்ன செய்திருக்கிறது அடங்கி இருக்கிறது ஆகவே ஒன்றை நாம் மிஸ் பண்ணினாலும் புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள் என்னவென்று எல்லாவற்றையும் ஆனால் என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது ஆகவே பொறுமையாக என்னோடு கூட இந்த ஸ்டடியில் பயணிக்கும்படி மிகுந்த தாழ்மையோடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தாராளமாக இந்த ஜூம் லிங்க்கை நீங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் ஓவர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹியரிங் ஆர் இன் யூனோ ஸ்டடிட் இன் திஸ் யூனோ இந்த ஸ்டடியில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் இதை என்ன செய்யலாம் பகிர்ந்து கொள்ளலாம் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய தேவன் உடன்படிக்கையை ஐ செய்கிற தேவன் இஸ் அ கவனண்ட் மேக்கிங் ஆட் நம்முடைய தேவன் உடன்படிக்கையை காக்கிற தேவன் இஸ் அ கவனண்ட் கீப்பிங் ஆட் நம்முடைய தேவன் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன் இஸ் எ கவனண்ட் மேன் ஃபுல்ஃபில்லிங் ஆர்ட் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர் ஸோ உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு நாம் தியானித்து வருகிறோம் ஏன் மனிதனோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் நேற்றைக்கு நான் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன உடன்படிக்கையின் மூலமாக மாத்திரமே பாவியாகிய ஒரு மனிதன் தேவனோடு கூட என்ன செய்யப்பட முடியும் இணைக்கப்பட முடியும் தேவன் உங்களையும் என்னையும் தன்னோடு கூட இணைத்துக்கொள்ள அவருடைய உறவில் நம்மை இணைத்து கொள்ள தேவன் ஆசைப்படுகிறார் அவருக்கு ஒரே செல்ல குமாரன் அண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனால் அது மட்டும் போதாது தனக்கு ஒரு பெரிய குடும்பம் வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிதாவாகிய தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் மனிதனோ பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து அவரை விட்டு வெகு தூரம் போய்விட்டார் ஸோ தேவனை விட்டு தூரம் போன மனிதனை தன்னோடு கூட இணைத்து கொள்வதற்கு தேவன் கையில் எடுத்தது தான் உடன்படிக்கை ஸோ இட் இஸ் த்ரூ த கவர்னண்ட் மேன் கம்ஸ் இன் டு த ஃபெலோஷிப் வித் காட் மேன் இஸ் ஆடட் டு த ஃபேமிலி ஆஃப் காட் தேவனுடைய குடும்பத்திற்குள் இணைக்கப்படுகிறோம் மேன் நீங்களும் இன்றைக்கு ஒரு நாளிலே அந்நியர்களாக இருந்தீர்கள் நானும் அந்நியனாக இருந்தேன் தேவனை அறியாதிருந்தோம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாய் அமேன் ஒரு மெம்பராய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் எதன் வழியாக தெரியுமா உடன்படிக்கையின் வழியாகத்தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது மறந்து போகக்கூடாது சரி இவைகள் எல்லாவற்றையும் நேற்றைக்கு நாம் தியானித்தோம் இன்றைக்கு உடன்படிக்கையினுடைய இன்னும் சில அடிப்படை விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்தில் உடன்படிக்கை என்கிற வார்த்தை பயன்படுத்துவது பட கிடையாது உடன்படிக்கை என்கிற வார்த்தையை காட்டிலும் நாம் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்தம் அல்லது அக்ரிமெண்ட் என்கிற வேர்டை அதிகமாக நம்ம என்ன செய்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கவனன்ட் என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் இல்லை அதனால தான் அதை பற்றி அதிகமான அறிவு நமக்கு இல்லை பட் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடன்படிக்கை வேற ஒப்பந்தம் வேறு கவனண்ட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்ட்ராக்ட் ஏன்னா சிலர் பிரசங்கிக்கு கேட்டிருக்கிறேன் தேவன் நம்மோடு கூட கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சமீபத்தில் ஒரு ஒரு பிரசிங்க கேட்டேன் காட் இஸ் இன் கான்ட்ராக்ட் வித் அஸ் நோ தேவன் நம்மோடு கூட கான்ட்ராக்டில் இல்லை தேவன் நம்மோடு கூட கவர்னண்ட்டில் உடன்படிக்கையில் இருக்கிறார் என்பதை புரிந்து வேண்டும் பட் கிட்டத்தட்ட கவர்னண்ட் என்கிற வார்த்தையும் கான்ட்ராக்ட் என்கிற வார்த்தையும் ஒன்று எந்த விதத்தில் சொல்லணுன்னா இவைக்கு ரெண்டுமே போத் ஆர் பைண்டிங் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு குழுக்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட்டை என்னென்னு சொல்லலாம் கான்ட்ராக்டுன்னு சொல்லலாம் கவர்னெண்ட்டுன்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆனால் கான்ட்ராக்டுன்னு வரும்போது ஒப்பந்தம் வரும்போது ரெண்டு பார்ட்டிஸ் ஒன்றாய் வருகிறார்கள் என்றால் இந்த ரெண்டு பார்ட்டிஸுமே அல்லது ரெண்டு குழுக்களுமே அல்லது இந்த ரெண்டு நபர்களுமே ஈக்குவல் ஸ்டாண்டர்டில் வருவாங்க அதாவது சமமான தரத்தில் உள்ள இரு நபர்களுக்கு இடையே ஆன ஒப்பந்தத்தை கான்ட்ராக்ட் என்ன செய்யலாம் சொல்லலாம் அக்ரிமெண்ட்டை கான்ட்ராக்ட் சொல்லலாம் மறுபடியும் சொல்கிறேன் சமமான தரத்தில் உள்ள ஈக்குவல் ஸ்டாண்டர்டில் உள்ள இரண்டு நபர்கள் செய்து கொள்ளுகிற ஒப்பந்தத்தை என்னென்னு சொல்லுவோம் கான்ட்ராக்ட்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் கவனிங்க எங்கே ஒப்பந்தம் நடக்கிறதோ ரெண்டு நபர்களுக்கு இடையில் எந்த இடத்துல ஒப்பந்தம் நடக்கிறதோ அங்கே அவர்கள் செய்து கொள்ளக்குள்ள செய்து கொள்ளக்கூடிய அந்த பரஸ்பர அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை இரண்டு நபர்களிலே ஒரு நபர் மீறினாலும் அந்த கான்ட்ராக்ட் இட் பிகம்ஸ் நல் அண்ட் வாய்டு அந்த ஒப்பந்தம் என்ன செய்துவிடும் முறிந்துவிடும் மறுபடியும் சொல்கிறேன் சம தளத்தில் உள்ள இரண்டு பேர் செய்து கொள்ளுகிற ஒப்பந்தத்தை அந்த இரண்டு பேரில் ஒருவர் மீறினாலும் அந்த ஒப்பந்தம் என்ன செய்து விடுகிறது காலாவதியாகி விடுகிறது அப்படின்றத நாம் அறிகிறோம் அல்லது இரண்டு பேரும் ஒரு காம்பவுண்ட் கிரவுண்டுக்கு அவர்கள் வராவிட்டால் கையெழுத்து என்ன செய்ய மாட்டாங்க போட மாட்டாங்க ஒரு வீடு வாங்கிறதா இருக்கட்டும் ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும் இரண்டு பேருமே என்ன செய்யணும் கான்ட்ராக்டர் என்று வரும் பொழுது ஒரே நிலைக்கு ஒரே சம நிலைக்கு என்ன செய்ய வேண்டும் வரணும் வராத வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கையெழுத்து ப இட பட முடியாது அல்லது அதை ஒருவர் மீறினால் அந்த ஒப்பந்தம் என்ன செய்யும் முறிந்துவிடும் என்பதை நாம் பொதுவாக அறிந்திருக்கிறோம் ஆலூயா அம்ம ஆனால் என் அன்பு தேவடி பிள்ளைகளை உடன்படிக்கை என்பது அப்படி அல்லவே அல்ல கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பைபிளே கிடையாது ஒப்பந்தம் அப்படின்ற காரியம் வேத புஸ்தகத்திலே இல்லவே இல்லை ஏன் அப்படின்னா என் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து அவர் எதையுமே என்ன செய்யலை எதிர்பார்க்கலைமேன் பரஸ்பர ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் பொழுது மட்டும்தான் அக்ரிமெண்ட் அல்லது கான்ட்ராக்ட் நடக்கும் எங்கே கான்ட்ராக்ட் இருக்கோ அங்கே என்ன இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற விஷயம் இருக்கும் ஆனால் உடன்படிக்கையில் அப்படி கிடையாது அதனால தான் பைபிளில் கான்ட்ராக்ட் இல்லை ஏன்னா அம்மேன் தேவன் நம்மிடத்திலேருந்து பெற்றுக்கொள்வதற்கு அல்லது நாம் தேவனுக்கு கொடுப்பதற்கென்று நம்மிடத்தில் எதுவுமே இல்லை அவருக்கு போய் நாம் கொடுக்க முடியுமா ஒரு சங்கீதத்தை நான் காண்பிக்கிறேன் என்னோட கூட சேர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரத்துக்கு வேத புஸ்தகத்தை திருப்புவோம் ஷால் வி டர்ன் அவர் பைபிள் டுவர்ட்ஸ் சாம்ஸ் சாப்டர் ஃபிஃப்டி ஐம்பதாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பனிரெண்டுலேருந்து பனிரெண்டாம் ஆசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம் காட் ஹி வாண்ட்ஸ் நத்திங் ஃப்ரம் அஸ் நம்மிடத்திலிருந்து தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை என்பதை நான் காண்பித்து கொடுக்குறேன். ஐம்பது ஒன்பதுலேருந்து வாசிப்போமா உன் வீட்டிலிருந்து காலைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டு கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்ளுவதில்லை சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் திரிகிற மிருகங்களும் யாருடையவைகள் என்னுடையவைகள் உன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடை எனக்கு வேணும் அம்மேன் பர்வதங்களில் எல்லாம் திரிகிற மிருகங்கள் எல்லாம் யாருடையதான் ஆ என்னுடையது அம்மேன் வாசிப்போம் நான் பசியாக மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் யாருடையவைகள் என்னுடையவைகள் நான் இருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியின் அது நிறைவும் என்னுடையவைகள் அப்படின்றார் ஸோ காட் doesn't அ need டு make கான்ட்ராக்ட் வித் யூ பிகாஸ் நீங்கள் அவருக்கு ஒன்றுமே ஆமே அவருக்கு நமக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயமே இருக்க முடியாது தேவன் நம்மோடு கூட வைத்துக் கொண்டது என்ன தெரியுமா உடன்படிக்கை ஹால உடன்படிக்கை என்பது இட் இஸ் அன் யூனிலேட்ரல் அக்ரிமெண்ட் இட் இஸ் நாட் பைலேட்ரல் இட் இஸ் யூனிலேட்ரல் அவர் அமேன் நம்மோடு கூட செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை மேபி தமிழில் சொல்ல போனால் ஒருதலை பச்சமானதுன்னு கூட சொல்லலாம் அவர்தான் நம்மோடு கூட என்ன செய்கிறார் உடன்படிக்கை ஹீ இஸ் த இனிஷியேட்டர் ஆஃப் த கவர்னன்ட் அவர்தான் உடன்படிக்கை என்ன செய்கிறார் உறுதிப்படுத்துகிறார் உடன்படிக்கையை இனிஷியேட் பண்ணுகிறவரை ஆரம்பித்து வைக்கிறவரை யார் தான் நம்முடைய ஆண்டவர் தான் ஹால லூயா அப்போது உடன்படிக்கை என்று வரும்பொழுது ஒரு விஷயத்தை இன்றைக்கி தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கவர்னண்ட் ஐ மீன் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் என்றால் ரெண்டு பேர் சம நிலையில் உள்ளவர்கள் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அந்த கவனன்ட் என்று பொழுது ஒருவர் ஸ்ட்ராங்கராக இருப்பார் ஒருத்தர் வீக்கராக இருப்பாங்க உடன்படிக்கை என்று வரும்பொழுது அந்த உடன்படிக்கையில் ஒருவர் ஸ்ட்ராங்கர் பார்ட்னராக இருப்பாங்க இன்னொருத்தர் வீக்கர் பார்ட்னராக இருப்பாங்க ஆமே திருமணம் மாதிரி தான் வைங்களேன் திருமணம் என்பது ஒப்பந்தமாக உடன்படிக்கையா திருமணம் என்பது உடன்படிக்கை இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமணங்கள்லாம் என்னவாக இருக்குது திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பதாகவே இவங்க பேசிக்கொள்ளுகிறாங்க என்னென்னா ஒத்து வந்தால் என்ன செய்யலாம் சேர்ந்து வாழலாம் ஒத்து வரலான்னா என்ன செய்யலாம் பிரிஞ்சிடலான்னு முதல்ல இவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இவர்களுக்கு திருமணத்தினுடைய ஐ மீன் அந்த பரிசுத்த தன்மை அந்த புனித தன்மை அவங்களுக்கு என்ன செய்யலை தெரியலை ஹால லூயா வேத புஸ்தகத்தின்படி திருமணம் என்பது உடன்படிக்கை ஸோ திருமண உடன்படிக்கையில் ஹூ இஸ் த ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் ஆஃப் த கவர்னண்ட் திருமண உடன்படிக்கையில் யார் ஸ்ட்ராங்கர் ஒருவேளை சில பிரதர்ஸ் சொல்லலாம் பச டிஃபென்ஸ் ஃபேமிலியை பொறுத்து இது மாறும் சம்டைம்ஸை யாருக்கிட்ட பணம் நிறையா இருக்குதோ அவங்க ஸ்ட்ராங்கர் யாருக்கிட்ட வாய் சாமர்த்தியம் இருக்குதோ அவங்க ஸ்ட்ராங்கர் சில குடும்பங்களில் என் மனைவி தான் ஸ்ட்ராங்கர்னு சொல்கிறீங்களா பட் பிப்பிளிக்கலை அம்ம இந்த ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் ஆஃப் த கவர்னெண்ட் யார் தெரியுமா அதாவது உடன்படிக்கையினுடைய பலசாலி அல்லது பலமுள்ளவர் அல்லது உடன்படிக்கையை இனிஷியேட் பண்ணுகிறவர் அல்லது உடன்படிக்கையை ஆரம்பித்து வைக்கிறவர் கணவர் அலலூயா அதனால தான் பொதுவாக முதல்ல யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க திருமணத்தில் கணவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இல்லையா அதாவது ஒரு பெண்ணை ப்ரொப்போஸ் பண்ணுகிறத முதல்ல யார் ப்ரப்போஸ் பண்ணுறான் கணவன் தான் என்ன செய்கிறார் ஆமாம் என் பெண்ணிடத்தில் பெண் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து கூட மனவாட்டியாகிய நம்மை அவர் தேடி இறங்கி வந்தார் ஹாலலூயா அதனால தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை என்ன செய்கிறேன் தெரிந்து கொண்டேன் ஸோ உடன்படிக்கை என்று வரும்பொழுது உடன்படிக்கையினுடைய ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் யார்னா ஐ மீன் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஹாலலூயா ஆப்வியஸ்லி அப்போது உடன்படிக்கை என்று வரும்பொழுது அதனுடைய பலவீன பார்ட்னர் யார் நம்ம தான் ஸோ இருவருக்கு இடையில் உடன்படிக்கை ஒன்று தேவனுக்கும் நமக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த உடன்படிக்கையில் பலமுள்ளவர் யார் நம்முடைய பிதாவாகிய தேவன் பலவீனர்கள் யார் நாம அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாலலுவியா ஸோ உடன்படிக்கைக்கும் அம்மேன் கவன் அமேன் கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் சரி இப்போ உடன்படிக்கைக்கு வருவோம் ஸோ உடன்படிக்கை என்று சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் இருக்கிறாங்க ஒரு வீக்கர் பார்ட்னர் இருக்கிறாங்க ஸோ யாருடைய ரோல் இதில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க யாருடைய பங்கு உடன்படிக்கை என்று வரும்பொழுது மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க எஸ் நீங்கள் சொன்னது ரைட் யார் இதில் பலசாலியாக இருக்கிறாங்களோ யார் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பங்கு தான் இதில் மிகவும் முக்கியமானது பட் ஆனாலும் வீக்கர் பார்ட்னராக இருக்கிற இந்த உடன்படிக்கையில் ஆமீன் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற பலவீனர்களாகிய நமக்கும் பொறுப்பு உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது ஏன்னா பல நேரங்களில் புதிய உடன்படிக்கை என்று வரும்பொழுது எனக்காக ஏசப்பா எல்லாவற்றையும் செய்து விட்டார் நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நிறைய நினைக்கிறோம் போக போக ஆமின் ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்தில் தேவடைய எதிர்பார்ப்பு என்ன நம்முடைய பொறுப்புகள் என்னன்றது நம்ம பின்னாடி இன்னும் சில நாட்கள் கழித்து நம்ம பார்க்க போகிறோம் பட் நமக்குள்ள தவறான ஒரு கருத்து இருக்கிறது என்னன்னா எனக்காக யாவற்றையும் மாண்டவர் என்ன செய்துட்டார் செய்து முடித்து விட்டார் finished ஒர்க் ஆன் த கிராஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த தலைப்பு அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிறைய பிரசங்கிகள் அல்லது என்னுடைய மனிதர்கள் வந்து பல ஃபேன்சியான வேர்டெல்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க நிறைய பயன்படுத்துவாங்க ஹலலூயா அமீன்ஸ் ஸ்தோத்திரம் அந்த வேர்டெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் கிரேஸுக்கே பல வேர்டெல்லாம் சொல்லுவாங்க என்னை பொறுத்தளவு வேதத்தில் கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரே வார்த்தை கிருபை மட்டுமே கிரேஸ் அவ்வளோதான் கிரேஸ் என்கிற வார்த்தைக்கு அட்ஜெக்டிவ்ஸ் தேவையே இல்லை அமீன் கிரேஸ் என்கிற வார்த்தைக்கு அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னையா தமிழில் அமீன் ஸ்தோத்திரம் அதை வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு அமேசிங் கிரேஸ் இல்லையா பைபிளில் அப்படி அமேசிங் கிரேஸ்னு ஒன்றும் கிடையாது அம்மே நல்ல இல்லையா சிலர் ஃப்ரீ கிரேஸ் அப்படிம்பாங்க தர் இஸ் நத்திங் கால் ஃப்ரீ கிரேஸ் பைபி சிலர் வந்து இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்க போகிறோம் பைபிளில் அப்படி இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது மேபி கிருபன்ற அந்த ஒரு வார்த்தையே போதும் நம் ஆட்கள் இந்த கிருபைக்கு சுத்த கிருபன்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் அன்றுவரை நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் இருப்பதும் உடைய கிருபன்னு தான் பைபிள் இருக்குது நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுக்குவாங்க ஒரு அப்செக்டிவ் சேர்த்துக்குவாங்க சேர்த்துக்கிறவங்க எதுக்குன்னா சுத்த கிருபை அப்படிம்பாங்க அப்போ கிருபைன்னு அசுத்தமாக இருக்குது அசுத்த கிருபன்னு வேற ஒன்று இருக்கா ரைட் அமேன் என் அன்பு தேவன் பிள்ளை இப்படி மிகைப்படுத்தப்பட்ட பல வார்த்தைகள் அமென் வே நம்ம கன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்று என்னன்னா எனக்காக தினிஷ்ட் ஒர்க் ஆன் த கிராஸ் சிலுவையில் எனக்காக என்ன செஞ்சிட்டார் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் ஆகவே நான் செய்வதற்கென்று எதுவுமே இல்லைன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க அதனால தான் நம்ம உடன்படிக்கையும் முழுசாக படிக்கிறோம் வெறும் நியூ கவர்னண்ட்டை மட்டும் படிக்கலை பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பித்து எல்லா உடன்படிக்கையும் நம்ம படிக்க போகிறோம் என்னென்னா புதிய உடன்படிக்கையே எங்கே தான் ஆரம்பித்ததுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் ஆதியாக மூன்று பதினைந்துலேயே ஆரம்பிக்கிறது ஸோ உடன்படிக்கை என்று வந்தால் ஸ்ட்ராங்கர் பார்ட்னருக்கு ஆமீன் என்ன உண்டு அதிக பொறுப்புகள் உண்டு அதே நேரத்தில் வீக்கர் பார்ட்னராய் உடன்படிக்கையில் தேவனோடு இணைக்கப்பட்ட பெலவீனர்களாகிய நமக்கும் பொறுப்பு உண்டு என்பதை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க மறந்து போகவே கூடாது அலலூயா அமீன் என்ன பொறுப்புன்றது நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம் ஆனால் ஒரு விஷயம் ஆணித்தரமாக நான் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் உடன்படிக்கைக்குள்ளே வந்துவிட்டோம் என்பதற்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் எஸ் வி ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஹாவ் அ ரோல் டு பிளே சரி இப்போது நம்முடைய உடன்படிக்கை என்று வரும்பொழுது ஸ்ட்ராங்கர் பார்ட்னருடைய ரோல் என்ன ஆமேன் அதாவது நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை என்று வந்துவிட்டாலே முதல்ல தன்னோடு கூட இணைக்கப்பட்ட பலவீனமான பார்ட்னருடைய தேவைகளை சந்திக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு முதல் காரியம் ப்ரொவிஷன் ஹால லூயா சந்தோஷமாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா லூயா அதுதான் சொல்கிறேன் ஆண்டவரே எனக்கு தாங்க தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஹால லூயா என் அன்பு தேவண்டை பிள்ளைகளை எத்தனை கணவர் மாதிரி சொல்ல முடியும் அம்மே நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னே உங்கள் மனைவி தாங்கன்னு கேட்குறாங்களா இல்லையே கேட்காமே தந்துடுறீங்களா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு தெரியுது என்னுடைய குடும்பத்தினுடைய தேவை இது என்னுடைய மனைவியினுடைய தேவை இது என்னுடைய பிள்ளைகளுடைய தேவை இது என்று அறிந்து ஒரு குடும்பத் தலைவனா என்னுடைய குடும்பத்தினுடைய ஸ்ட்ராங்கர் பார்ட்னராக இருக்கிறேன்னா என் மனைவி என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறேனே அதே போல தான் சர்வவல்லம் உள்ள தேவனோடு கூட தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் உடன்படிக்கைக்குள்ளே நுழைந்திருக்கிற உங்களுடைய தேவைகளை சந்திப்பு கொடுப்பது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது அதனால தான் பிலிப்பியர் நான்கு பத்தொம்பதில் மிக அழகாக பவுல் சொல்கிறார் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் என்ன செய்வார் நிறைவாக்குவார் இட்ஸ் இட்ஸ் அபவுத் கவனன் இட்ஸ் ஐ மீன் இந்த உடன்படிக்கையில் நம்மை சேர்த்து கொண்ட நம்மை இணைத்து கொண்ட தேவனுடைய ரோல் அல்லது தேவனுடைய பொறுப்பு என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது மர மறந்து போகவே கூடாது தாள லூயா அம்மன் ப்ரொவிஷன் என்று வரும்பொழுது தேவைகள் அம்மன் சந்திக்கப்படுதல் என்று வரும்பொழுது ஒரு நாளும் மறந்து போகாதீங்க என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை பொருளாதார தேவைகளை மாத்திரமல்ல உங்களுடைய ஃபிசிக்கல் நீட் ஆண்டவர் சந்திப்பார் சரீர சரீரப்பிரதானமான தேவைகள் உங்களுடைய இமோஷனல் நீட்ஸ் அம்மன் உங்களுடைய அம்மன் உணர்வு பூர்வமான தேவைகள் உங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் உங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பது நம்முடைய உடன்படிக்கையில் நம்மை தன்னுடைய உடன்படிக்கையில் நம்மோடு கூட இணைத்த தேவனுடைய ஸ்ட்ராங்கர் பார்ட்டனுடைய பொறுப்பு என்பதை என்ன செய்யாதீங்க மறந்து போகாதீங்க ஹால லூயா எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் ஆமே இது நான் சொல்லுகிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் இது எங்கேருந்து ஆரம்பிக்குது புதிய உடன்படிக்கையில் மாத்திரம் கிடையாது தேவன் ஏதேன் தோற்றத்திற்கு வெளியில் ஆதாமோடு கூட செய்து கொண்ட ஆண்டு உடன்படிக்கையில் இருந்தே இது ஆரம்பிக்கிறது ஹால லூயா ஏதோ நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து புதிய உடன்படிக்கையிலிருந்து மாத்திரம் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஐம் டாக்கிங் அபவுட் கவனன்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் ஆல் த கவர்னன்ஸ் ஜென்ரலாக கவனன்ட் என்று வந்தாலே இதுதான் அது நோவாவோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையாக இருக்கலாம் ஆப்ரஹாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையாக இருக்கலாம் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையாக இருக்கலாம் ஆமேன் தாவீதோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் ஆமேன் அந்த ஸ்ட்ராங்கர் பார்ட்டினுடைய பொறுப்பென்ன உடைய தேவைகளை சாதிப்பதை ஆல லூயா ஆப்ரகாமுக்கு தேவன் எல்ஷடாயா இருந்தார் எல்ஷடா என்றால் என்ன அர்த்தம் தாயின் மார்பை போன்றவர் என்ற அர்த்தம் என்ற அர்த்தம் அவனை ஆலலூயா இஸ்ரேல் ஜனங்களோடு தேவன் சீனாயில உடன்படிக்கை செய்த பொழுது அவங்களுடைய தேவைகளை சந்தித்தார் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் இருந்தார் தண்ணீர் கற்பாறையிலிருந்து புறப்பட பண்ணினார் வானத்திலிருந்து மன்னாவினால போஷித்தார் கறி வேணும்னு கேட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு காடையை கொடுத்தார் காரணம் ஆமேன் உடன்படிக்கை என்று வந்தால் உடன்படிக்கையினுடைய ஸ்ட்ராங்கர் பார்ட்டினுடைய பொறுப்பு என்னன்னா நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் அதனால இந்த மாலவழியில் கத்த சொல்லுகிறார் அவரோடு கூட நீங்கள் உடன்படிக்கையில் இருக்கிறபடினால ஒரு நாளும் பயப்படாதீங்க உங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியது சர்வ வல்லமுல தேவனுடைய பொறுப்பு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே இரண்டாவது உடன்படிக்கையினுடைய ஸ்ட்ராங்கர் பார்ட்னருடைய இரண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது ரோல் என்ன அப்படின்னா ஐ மீன் ஒவ்வொரு தன்னோடு கூட இணைக்கப்பட்ட யாரையும் கனப்படுத்துவது கனப்படுத்துவது அவருடைய பொறுப்பாக இருக்குது ஹால லூயா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஆரை நான் வாசிக்கிறேன் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் வேர்ஸ் சிக்ஸ் கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் ஹம்மேன் அவர் உயர்ந்தவராயிருந்தும் தன்னோடு கூட உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிறார் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே அல்ல கனப்படுத்துகிறார் அவரோடு கூட உடன்படிக்கையில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஹானர் பண்றார் ஹீ ரெஸ்பெக்ட் யூ ஹி ரெஸ்பெக்ட் யூ என் அன்பு தேவன்ட பிள்ளைகளே இது உடன்படிக்கையின்னு ஒரு முக்கியமான அம்சங்க ஆமேன் ஹி ரெஸ்பெக்ட் அண்ட் ஹி ஹானர் உடன்படிக்கைக்கு மிக சிறந்த உதாரணம் என்னதான் திருமணம் தான் ஸோ திருமணம் செய்தவுடன் ஸ்ட்ராங்கர் பார்ட்னராக இருக்கக்கூடிய கணவன் எப்படி மனைவியை ஹானர் பண்ணுறானோ எப்படி கனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கிறார்களோ அதே போல பிதாவாகிய தேவனும் என்ன செய்கிறார் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களுக்குரிய கனத்தை கொடுக்கிறார் இடத்தை கொடுக்கிறார் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாக இருந்த நம்மை தூக்கி ஆண்டவர் எங்கே உட்கார வச்சா உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரா கிறிஸ்துவின் மூலமாய் புதிய உடன்படிக்கையில் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கிற இடம் எங்கே தெரியுமா தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் இதை விட ஹானர் என்ன வேணும் இதை விட அதிகாரம் என்ன மேடையில் இடம் கிடைக்காட்டி போனால் போகுது ஆலலூயா அம்மின் உலகத்தில் நமக்கு கனம் இல்லைன்னா போனால் போகுது ஆல்ரெடி நான் கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என் எஜமானால் கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன் உடன்படிக்கையினுடைய ரோல் அது ஹாலல்லூயா மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் உடன்படிக்கை என்று வரும்பொழுது அந்த ஸ்ட்ராங்கர் பார்ட்னருடைய பொறுப்பு தன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற வீக்கர் பார்ட்னரை நேசிக்கணும் டு லவ் தெம் டு லவ் தெம் இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய அன்பை விளக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டே போய் கொண்டிருக்கிறோம் கவர்னன்ட் இட்ஸ் வாஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லவ் அண்ட் கிரேஸ் உடன்படிக்கையே என்னுடைய என்ன எதனுடைய அடிப்படையில் தான் செய்யப்பட்டது என்றால் பியூர்லி அவருடைய அன்பினால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தம்மை தந்தருளி அன்பு கூர்ந்தார்னு பைபிள் சொல்கிறேன் அதான் உடன்படிக்க எப்படி அன்பு கூர்ந்தாரா தந்தருளி அன்பு ஸோ ப்ரோவிஷன் இருக்குது அன்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அம்மே எப்படி அன்பு கூர்ந்தார் தம்மை தந்தருளி அன்பு கூர்ந்தார் ஹால லூயா அம்மன் நம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால தன்னுடைய அன்பு என்ன செஞ்சார் விளங்க பண்ணினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது ஸோ ஒரு உடன்படிக்கையினுடைய பலம் வாய்ந்த பார்ட்னராக இருக்கிறவருடைய பொறுப்பு என்னன்னா ஹி ஹஸ் டு லவ் அஸ் அவர் நம்மளை நேசிக்கணும் அதனால தான் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் புருஷர்களுக்கு கத்தர் கொடுக்குற ஆலோசனை புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் கிறிஸ்து சபையை நேசித்து போஷித்து காப்பாற்றுகிறது போல் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் லூயா என் அன்பு தேவண்டி பிள்ளைகளை உடன்படிக்கை எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் உடன்படிக்கை பேசும்போது தான் ஐம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேவரட் சப்ஜெக்ட் அம்மேன் என் ஆண்டவரை இன்னும் அதிகமாக உணர்வதற்கு அவரோடு கூட நெருங்கி உறவாடுவதற்கு எனக்கு இது பெரிய அம்மேன் அம்மேன் பெரிய வெளிச்சத்தை எனக்கு கொடுக்குது இன்ஃபேக்ட் நீங்களும் இதை கற்றுக்கொள்ளும் பொழுதே ஆண்டவரோடு கூட நெருங்குகிறத உங்களால் உணர முடியுது இந்த மாலை ஒரு வசதி இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் எழுநூறு கோடி ஜனங்கள் இருந்தும் என்னை உம்மோடு கூட சேர்த்து கொண்டிரே உமுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் என்ன உம்மோடு கூட இணைத்திரே உன்னுடைய உடன்படிக்கையில் என்னோட கூட என்ன செஞ்சீங்க என்னை இணைத்தீங்களே உமக்கு நன்றிப்பா பிள்ளைங்களே ஏன் நீங்கள் உங்களுடைய தேவையில் நினச்சி நீங்கள் கவலைப்படணும் உங்களுடைய எதிர்காலம் நினச்சி நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் டு பிரேக் இட் இஸ் அ கவனன்ட் இட்ஸ் அன் இட்டர்னல் கவனன்ட் தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை ஹாலூயா அதனால நீங்க பயப்படவே வேண்டாம் பயப்படவே வேண்டாம் கத்திர எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கடினமான சூழ்நிலை வழியை நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்பதை மறந்து போகக்கூடாது நான்காவது என் அன்பு தேவண்ட பிள்ளைகளே நான்காவது மிக முக்கியமான ஒரு காரியம் ஒரு உடன்படிக்கையினுடைய ஸ்ட்ராங்கர் பார்ட்னராக இருக்கக்கூடியவருடைய பொறுப்பு அல்லது ரோல் என்ன அப்படின்னா உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸை என்ன செய்யணும் ஹீ ஹாஸ் டு அக்செப்ட் அண்ட் ஃபுல்ஃபில்

நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும் ஆசீர்வதிக்கப்படும் அது மாத்திரமல்ல வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல உன்னை என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் ஆதியாக பதினைந்தாம் அதிகாரத்தில் தேவன் ஆபரகமோடு கூட உடன்படிக்கை பண்ணும் அவர் சொல்கிறார் உன் பிள்ளைகள் பழுகி பெருகுவார்கள் அந்நிய தேசத்தில் நானூற்றி முப்பது வருஷம் அவன் என்ன இருப்பாங்க இருப்பார்கள் பின்பு அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னுடைய பிள்ளைகளை நான் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற எமோரியர் எபூசியர் கானானியர் இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் உன்னுடைய பிள்ளைகள் ஒரு தேசமாய் மாறுவார்கள் என்று டேர்ம்ஸ் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ஆலு லூயா பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் நீங்கள் ஒரு வீடை வாங்குறீங்கன்னா அந்த வாங்குற அந்த அந்த டீடில் அந்த பத்திரத்தில் அல்லது அந்த வீட்டை குறித்த தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த இடத்தை குறித்த தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஆமாம் அதனுடைய சர்வே நம்பர் இந்த வீட்டுக்கு கிழக்கு இந்த ரோட்டுக்கு மேற்கு இத்தனை மரங்கள் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு எல்லா டீட்டெயில் செய்யும் அந்த வீட்டை விற்கக்கூடிய ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் வீட்டை வாங்கக்கூடிய வீக்கர் பார்ட்னருக்கு என்ன செய்கிறாரு எழுதி கொடுக்குறாரு அதே போல தான் தேவனும் உடன்படிக்கையில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை என்ன செய்திருக்கிறார் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு அவரே கைப்பட எழுதின டேர்ம்ஸை அவர் நிறைவேற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு ஹால லூயா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லியிருக்கேன் அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அப்படியா இதெல்லாம் வேற இருக்கா உடன்படிக்கைன்னா வேறு வழியே இல்லை அது எல்லாமே இருக்குது ஹாலலூயா எல்லாமே இருக்குது அவர் எழுதி கொடுக்கிறார் ரத்தத்தால் எழுதி கொடுக்குற ஆபிரகாமுக்கு ரகாமுக்கு அம்மே மிருகங்களை ரெண்டாக பிளந்து அந்த மிருகங்களுக்கு நடுவில் ஓடுகிற ரத்தத்தின் நடுவில் நின்று ஆபிரகாமோடு கூட வாக்கு பண்ணுகிறார் உன் சந்ததிக்கு நான் தேசத்தை என்ன செய்வேன் தருவேன் எழுதி கொடுக்குறேன் ஆண்டவர் சும்மா உடன்படிக்க சொல்கிறவரில் மனுஷன் அவன் ஒப்பந்தம் பண்ணி எழுதினாலே மீறான் அலலூயா அந்த அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது ஏன் என்ன செய்கிறாங்க மீறி விடுகிறாங்க இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆனால் தேவன் அப்படி அல்ல அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன் அமென் அந்த உடன்படிக்கையில் என்னவெல்லாவற்றையும் நான் உனக்கு செய்வேன் என்று எழுதி கொடுக்கிறாரோ அவைகள் அத்தனையும் ஆண்டோர் உங்களுக்கு செய்வார் லூயா அம்மேன் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்னெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார் டு நோ தட் உடன்படிக்கை என்ன டேர்ம்ஸ் இருக்கா கண்டிப்பாக இருக்கு என்னெல்லாம் எழுதி கொண்டிருக்கு எழுதி கொடுத்துருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா அதைத்தான் பார்க்க போகிறோம் நியூ கவர்னெண்டில் ஹலலூயா இந்த ஸ்டடியில் அதைத்தான் பார்க்க போகிறோம் சரி எப்படி ஸ்ட்ராங்கர் பார்ட்னருக்கு உடன்படிக்கையினுடைய பலம் வாய்ந்த அந்த பார்ட்னருக்கு பொறுப்புகள் ரோல் இருக்குதோ அதே போல உடன்படிக்கையினுடைய வீக்கர் பார்ட்னராய் பலவீனர்களாய் இருக்கிற நமக்கு என்ன உண்டு ரோல் உண்டு அதே நான்கு ரோல் தான் நமக்கும் ஒன்று அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் we ஹாவ் டு ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம் தட் ஹீ வில் ப்ரொவைட் அஸ் சிம்பிள் அஸ் தட் வீக்கர் பார்ட்னர் நமக்கு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம தான் வீக் ஆச்சு அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தியாகிலும் சிந்தியாகிலும் நம்மளோட கூட என்ன செய்திருக்கிறார் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நம்ம எந்த விதத்தில் அவருக்குன்னு ஒன்றுமே கொடுக்க முடியாது கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை நீங்கள் எதை கொடுத்தாலும் அவருடையதை அவருக்கு திருப்பி கொடுக்க முடியும் வி ஹவ் நத்திங் ஸோ சிம்பிளி உடன்படிக்கையினுடைய வீக்கர் பார்ட்னராக இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யணும் தெரியுமா உடன்படிக்கையுடைய அம்சத்தில் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என் அன்பு தேவன்டைய பிள்ளைகளை யூ ஹவ் டு ட்ரஸ்ட் ஹிம் அவரை நம்பணும் அவரை நம்பணும் அம்மேன் உடன்படிக்கையை புரிந்து கொண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலோ அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பாங்க அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பாங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே என்ன வர்ப்பேன் அதுதான் உடன்படிக்கை என்னதான் புருஷன் குடிச்சிட்டு வந்து அடி அடி அடித்தாலும் சில பெண்கள் கிராமத்தில் இருக்கிற பெண்களை பாருங்கள் அதே வீட்டில் தான் அடித்தாலும் நான் இந்த வீட்டில் தானே செய்வேன் நான் போக மாட்டேன் பிகாஸ் தே அண்டர்ஸ்டு இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டியை காட்டிலும் கிராமங்களில் இருக்கிற பெண்கள் அந்த திருமணன்ற விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் பட்டணங்கள் அப்படி இல்லை அடித்தா திரும்பி அடி விழும் முன்ன அல்லது போயாட்டேன்னு செஞ்சுருவாங்க போயிடுறாங்க என் அன்பு தேவண்ட பிள்ளைகளே வேதத்தில் அவர் என்னை கொன்று போட்டால் நான் என்ன இருப்பேன் ஏன்னா உடன்படிக்கை உடன்படிக்கை அவரை நம்புறத இரண்டாவது ஹாலலூயா எப்படி அவர் நம்மை கனம் பண்ணுகிறாரோ எப்படி நம்ம பச்சை பாதம் இல்லாமல் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஐ உயர்த்தி வைக்கிறாரோ வீக்கர் பார்ட்னராக இருக்கிற நம்முடைய பொறுப்பு என்னன்னா அவரை கனம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும் ஹாலலூயா யோவான் ஐந்து இருபத்தி மூன்றை நீங்கள் வாசித்து பாருங்கள் குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பினவரை அனுப்பின பிதாவை கணம் பண்ணாதவனாக இருக்கிறான் வசனம் சொல்கிறார் ஆண்டவன்கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார் காச பணமா இல்லை தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டி எடுத்து அவருக்காக நீங்கள் வாழணும் அவரை கனப்படுத்தணும் வார்த்தையினால் மாத்திரமல்ல வாழ்க்கையினால் அவரை கனப்படுத்தணுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது அதனால தான் ஆபரகாமுக்கு பிள்ளைகளே பிறக்கலை ஆனால் ஆபரகாமை குறித்த ஆண்டருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என் பிரமாணங்களையும் என் நீதி நியாயங்களையும் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வான் போதிப்பான் கற்று கொடுப்பான் என்று ஆபரகாமை குறித்து நம்புகிறார் பிள்ளையே பிறக்கலை அப்போ கத்திரி என்ன எதிர்பார்க்கிறார்னா உடன்படிக்க செய்யும் பொழுது என்னுடைய கற்பனை என் கட்டளையில் கண்ண செய்வான் கீழ்பிடிந்து நடந்தினை கணம் பண்ணுவா அவடைய வாழ்க்கை என்னை மகிமைப்படுத்துகிறதா இருக்குன்ற ஒரே எதிர்பார்ப்பு தான் உடன்படிக்கையினுடைய ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது வேற ஒன்றுமே கிடையாது ஹால லூயா அதான் நம்ம ஏற்கனவே வாசித்தொமை சங்கீதம் ஐம்பதில் அவருக்குன்னு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லை மூன்றாவது எப்படி அவர் நம்மை நேசிக்கிறாரோ அதே போல நீங்க அவரை நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார் ஹால லூயா ஸோ நம்ம சைடில் எல்லாமே சிம்பிள் தாங்க பொறுப்பு அவருக்கு தான் ஜாஸ்தி யாருக்கு அப்பாவுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி ஸ்ட்ராங்கர் பார்ட்னருக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி ஹால லூயா இல்லையா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க சிஸ்டர்ஸ் இருக்கீங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் உடைய கணவருக்கு வேலை இல்லைன்னாலும் கவலைப்பட்டாலும் அவங்களுக்கு தெரியும் எங்கேயாவது போயினாலும் எதையாவது செஞ்சு வீட்டுக்காரரை செஞ்சுவார் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கான காரியத்தை கொண்டு கொண்டுருன்னு நம்புறீங்க பாருங்க இல்லையா இன்னைக்கு பார்க்குறோம் ஆண்கள் வேலைகள் இழந்ததுனால ஆட்டோ டிரைவர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆமீன் இன்னும் பல காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கிறதுனால கொரோனா நிமித்தமாக நான் பார்க்குறேன் வீட்டினுடைய குடும்பத் தலைவர்கள் பூக்களை விற்பது அவன் காய்கறிகளை விற்பது நிறைய விஷயங்களை ஈடுப நம்ம எங்கள் வீட்டு தெருக்களில் பொருட்களை விற்க வருகிறவர்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது தொழில் அல்ல என்ன எப்படி ஆகல வீட்டில் இன்னைக்கு என்ன செய்யணும் அடுப்பு பத்த வைக்கப்படணும் என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு குடும்ப தலைவன் அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு என்ன செய்கிறார் நீங்களே செய்யும் பொழுது பொல்லாதவர்களாகிய நீங்கள் ஆண்டவர் யாரா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என்னோடு கூட உடன்படிக்கையில் இணைந்திருக்கிற உங்களுக்கு ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் ஆகிய நான் அம்மன் ஸ்தோத்தனை செய்யாமல் இருப்பேனோ நீங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நேசிங்க அவரை உபாகமோ ஆறு அஞ்சு உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக இவ்வளோதான் தான் எதிர்பார்க்கிறார் எப்படியா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு பலத்தோட அன்பு குருவாயாக அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறார் நான்காவது எப்படி அவர் தன் கைப்பட எழுதி கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ல அவர் கையெழுத்து போட்டு அதன்படி செய்வேன் என்று சொன்னாரோ அதே போல உடன்படிக்கு வீக்கர் பார்ட்னராக இருக்கிற நாமும் அந்த உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழ்ப்படியணும் ஹாலலூயா கீழ்ப்படியணும் நம்முடைய ரோல் உண்டு வி ஹாவ் டு ஒபே த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கவனன்ட் இது நோவாவுடைய கவனண்ட்டாக இருக்கட்டும் ஆப்ரஹாமோட உடன்படிக்கையாக இருக்கட்டும் தாவிதோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையாக இருக்கட்டும் புதிய உடன்படிக்கையாகவே இருக்கட்டும் உடன்படிக்கை என்று சொன்னால் இந்த காரியங்கள் நிச்சயமாக இருக்கும் இதை விட்டு நம்ம தப்பிக்கவே முடியாது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஒப்பந்தத்திற்கும் உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் சரி அடுத்தது ஏன்னா ஒரு சில நிமிஷங்கள் இருக்கிறதுனால நம்ம தொடர போகிறோம் மிச்சர் இட்ஸ் அ கன்டினியூல் மெசேஜ் நான் ஸ்லோவாக தான் போவேன் எனக்கு தெரியும் அநேகருக்கு இது புதிய சப்ஜெக்டாக இருக்கிறதுனால லெட்ஸ் கோ ஸ்லோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க நிறைய பேர் அப்போ என்னதுனால் நீங்கள் பொறுமையாக போகணும் அடுத்தது உடன்படிக்கையினுடைய சென்ட்ரல் ஐடியா உடன்படிக்கையினுடைய மைய கருத்து அல்லது மைய ஐடியா என்னென்னா காட்ஸ் சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த கவனன்ட் ரொம்ப சிம்பிள் இதுதான் யாத்ராகமம் யாத்திராகமம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அவசரம் பைபிளில் அண்டர்லைன் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் திஸ் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் எவ்ரி கவனன்ஸ் பைபிளில் நீங்கள் உடன்படிக்கை என்று எதை படித்தாலும் அந்த உடன்படிக்கையினுடைய மைய கருவே இதுதான் யாத்ராகமம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கத்தர் நான் என்று அறிவீர்களாக முதல் பகுதியிற்கு பாருங்க தட் இஸ் சென்ட்ரல் தீம் ஆஃப் ஏனி கவர்னென்ட் உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் இருப்பேன் லூயா ஐ வில் டேக் யூ ஆஸ் மை பீப்புள் மை ஓன் பீப்புள் அண்ட் ஐ வில் பி your காட் ஐ வில் be your காட் வேதத்தில் நாம் தியானிக்க போகிற எல்லா உடன்படிக்கையிலே உடன்படிக்கைகளும் இந்த கருத்தை சுற்றியே அமைந்துள்ளன என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க எந்த கருத்து நீங்கள் என்னுடைய ஜனங்கள் நான் உங்களுடைய தேவன் உங்களுக்கு நான் தேவனாக இருப்பேன் ஐ வில் பி யோர் காட் மறுபடியும் திருமணம் தான் எங்க சுத்தினாலும் திருமணம் தான் வரும் திருமணத்தில் என்ன சொல்லியிருப்பீங்க நீங்கள் ஞாபகம் இருக்கா பிரதர்ஸ் அம்மேன் புருஷனாக இருப்பேன் சொன்னீங்களா மனைவி சொன்னீங்களா அம்மேன் மனைவியாய் இருப்பேன் சொல்லியிருப்பீங்க இந்த வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஆண்டு ஒரு சொன்னு நம்மளை பார்த்து ஐ வில் பி யுவர் காட் என்ன ஒரு வார்த்தை என்ன ஒரு வார்த்தை ப்ராமிசிங் வேர்டு வானத்தின் பூமியும் மண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார் ஐ am யுவர் காட் ஐ எம் யுவர் காட் And you are my people. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் இது எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை ஹம்மன் உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள் நம்பிக்கேற்றவர்கா இருக்கிறார்கள் ஹம்மேன் அவர்களைய சத்தத்திற்கு கூப்பிடாத காதிருந்தும் கேளாத கண்ணு பாராத ஹம்மேன் எவைகளையோ அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நம்ம நேசித்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு அந்த அப்பா ஐ ஆம் யூர் காட் அண்ட் யூ மை பீப்புள் அதனால அதனாலதான் யூதர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வைராக்கியம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள் அவர்கள் புறஜாதிகள் என்றும் தாங்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள் என்கிறது ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க காரணம் என்னன்னா தேவன் அவர்களை பார்த்து நான் உங்களுடைய தேவன் பல நேரங்கள் நாம கூட மறந்துடுறோம் நான் ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் மறக்கிறது இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிற உங்களுடைய சூழல் நடுவில் உங்களுடைய போராட்டத்தின் நடுவில் உங்களுடைய கண்ணீரின் நடுவில் கத்தர் இந்த மாணவில உங்களை பார்த்து சொல்லுகிற அவன் ஒரு பெரிய வேர்டு இது உன்னதமான வார்த்தை ஐ ஆம் யுவர் காட் நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன் அந்த ஐ ஆம்ன்றதுக்குள்ளே பல விஷயங்கள் அடங்கியிருக்கு தெரியுமா நானே உன் தேவனாகிய கத்தர் என்று சொல்லுகிறார்னா

கத்தர் ஹால லூயா மறுபடியும் சொல்கிறேன் புதிய உடன்படிக்கை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு அம்சங்களை நீங்கள் என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் அலலுயா சி த கவனன்ட் வாஸ் இனிஷியேட்டட் பிட்வீன் காட் அண்ட் ஏப்ரஹாம் அதாவது ரட்சிப்பை கொடுத்து முதல்ல இருந்தே ஆரம்பித்து விட்டாலும் ஆப்ரஹாமில் இருந்து ஒரு விசேஷத்தை ஒரு உடன்படிக்கையை நம்ம பார்க்க முடியும் அபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை ரொம்ப கிளியராக சால்வேஷனை பற்றி இருக்கும் முதல் முதல்ல பைபிளை ரட்சிப்பை அனுபவித்தவர் சால்வேஷனை அனுபவித்தவர் அல்லது சால்வேஷன் அந்த செய்தியை கேட்டவர் யார் தெரியுமா பைபிளில் முதல் முதலாக அப்ரஹாம் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ஹியர் தி காஸ்பிள் இந்த பைபிள் அமேன் ஸோ காட் இனிஷியேட்டட் த கவனன் பிட்வீன் ஏப்ரஹாம் அண்ட் ஹெம்செல்ஃப் தனக்கும் ஆபிரகாமுக்கு இடையில் ஆமன் உடன்படிக்கையை ஆரம்பித்து வைத்தவர் பிதாவாகிய தேவன் சீனாயில் மோசேவோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்து அதை உறுதிப்படுத்தினார் கவனிங்க நான் சொல்கிறத ஃப்ரேஸை கவனமாக கவனிச்சுட்டு வரணும் த கமனன்ட் வாஸ் இனிஷியேட்டட் வித் ஏப்ரஹாம் அண்ட் கன்ஃபார்ம்ட் இன் சீனாய் வித் மோசஸ் ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கையை ஆரம்பித்து வைக்கிறார் பின்பு அந்த உடன்படிக்கையை தான் தேவன் மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களோட உறுதிப்படுத்துகிறார் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கையை தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக ஒரு புதிய அமெண்ட்மெண்ட்டில் ஆண்டவர் என்ன செய்கிறார் ரெனியூ பண்ணுகிறார் நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் தெர் இஸ் ஒன்லி ஒன் கவனன்ட் இஸ் ஒன்லி ஒன் கவர்னன்ட் வெவ்வேறு கவர்னன்ஸ் படித்தாலும் உடன்படிக்கை படித்தாலும் உடன்படிக்கை ஒன்று ஒன்றுதான் ஒன்றுதான் ஆப்ரஹாமோடு கூட அது ஆரம்பித்து வைக்கப்பட்டது மோசே மூலமாய் சீனாவில் அது உறுதிப்படுத்தப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை இஸ்ரேவேல் ஜனங்கள் உடைத்து எரிந்ததினால குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அதே உடன்படிக்கை ரென்யூ பண்ணப்பட்டு எதன் மூலமாக அமென்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அமென்மெண்ட்டுன்னு வேர்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பார்லிமெண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அமென்ட்மெண்ட் கிறிஸ்துவின் மூலமாக புதிய உடன்படிக்கை இன் ஃபேக்ட் புதிய உடன்படிக்கை ரென்யூடு கவனெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் இதை பற்றி இன்னைக்கு நான் பேச விரும்பல பின்னாடி நம்ம பேசுவோம் இன்ஃபேக்ட் ஹதாஷா பிரித் ஹதாஷா நியூ கவர்மெண்ட் அப்படின்றத ஹீப்ரோவில் சொன்னோம்னா பிரித் ஹதாஷான்னு சொல்கிறோம் ஹடாஷா என்று சொன்னால் அர்த்தம் ஆமென் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு சீனாய் மலையில் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தின தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் உடைத்து போட்ட உடன்படிக்கையை புதிய அமெண்ட்மெண்ட் மூலமாக ரென்யூ பண்ணினார்

படிப்படியா 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 ஆண்டவர் எந்த அளவு நம்மளை நேசிக்கிறார் என்பதை புரிய வைப்பதற்காக ஹம் என் ஜனங்களோடு தன்னுடைய உடன்படிக்கையை செய்து உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி கடைசில எப்பா கவனிங்க உண்மையாகவே நான் செய்து கொண்ட உடன்படிக்கை உங்களோடு கூட உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என் சொந்த குமாரனை அடிக்கப்ப கொடுத்த அதை உங்களுக்கு காம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் அந்த உடன்படிக்கையினுடைய முழுமையை பூரணத்தை கிறிஸ்துவின் மூலமாக காஞ்சி கொடுத்தார் ஹாலன் லூயா என் அன்பு தேவண்டி பிள்ளைகளை இன்னும் நிறையா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் நிறைய கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கி ஆண்டு நன்றி சொல்லி உங்களுடைய படுக்கைக்கு நீங்கள் போங்க அண்டு உர நீங்கள் தான் ஸ்ட்ராங்கரு நான் வீக்கரு ஹால லூயா அதனால் நான் நம்புகிறேன்ப்பா என் தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்க அண்டு ஊரை என்னை நீங்கள் உயர்த்திய உயர்ந்த அடைக்கலனத்தில் கொண்டு போய் நான் வைப்பீங்க அண்டு உரை நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க நம்புகிறேன் நீங்கள் உடன்படிக்கையில் எழுதி கொடுத்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் இஸ்ரோவிலுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்னும் கூட தவறல என் வாழ்க்கையில் தவறாது நான் வீக்கராக இருக்கிறேன் நான் பெலவீனன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீர் அறிந்திருக்கிறீர் நான் கீழே விழுந்து தான் எந்திரிக்கிறேன் ஆண்டு இட் இஸ் பிகாஸ் ஆப் த கவர் நான் பெலவீனனா இருந்தாலும் என்ன திரும்ப திரும்ப தூக்கி தாங்கி என்னை நடத்துகிறீர் ஆமே நான் உனக்கு உண்மையா இருப்பேன் உண்மையே நம்புவேன் உண்மையே சார்ந்திருப்பேன் உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் கீழ்படுகிறேன் லூயா கீழ்ப்படுகிறேன் கீழ்ப்படி என்னை ஒப்புக் கொடுக்குறேன் நீங்கள் ஜோம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதிசயங்கள் நடக்கிற பார்ப்பீங்க சத்தியத்தை மறுவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியணும் நீங்கள் தெரியணும் யூ ஆர் இன் அ கவனன்ட் வித் த காட் ஆஃப் இஸ்ராயேல் இஸ்ரேவேலின் தேவன் ஆகிய கத்தரோடு நீங்கள் உடன்படிக்கையில் இருக்கிறீங்க ஜோம் பண்ணுவோமா எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்புனே இந்த நல்ல மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி உமோடு கூட உடன்படிக்கையில் இணைந்திருக்கிற நாங்கள் அண்டு ஒரு இன்றைக்கி ஒரு ஆறுதல உணர்கிறோம் ஒரு நம்பிக்கை உணர்கிறோம் ஒரு சமாதானத்தை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் உணர்கிறோம் இந்த உலகத்தில் பாடுகளும் வேதனைகளும் போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் நம்பிக்கை அற்றவர்கள் இல்லவே இல்லைப்பா வி ஹாவ் அ ஹோப் ஏன்னா எங்கள் பார்ட்னர் ஸ்ட்ராங்கர் ஹீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்னர் அம்மேன் உலகத்தில் இருக்கணும் எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் நாங்கள் பயப்பட போகிறதே இல்லை நாங்கள் பயப்பட போகிறதே இல்லை இந்த நம்பிக்கைக்கோ நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் இறுதி செய்கிறோம் மீண்டும் நாங்கள் உமை அண்டு ஒரு ஒன்றாக இணைந்து நாளை தினத்தில் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு நிற்கிற பஸ் செய்வீராக மகிமை உம செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆம் மேன் ஆம் மேன்